கைஸ் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் காட்ட போகிறேன். இது வந்து ஃபாக்ஸ்டைல் பிளான்ட்ஸ் வாங்கினவங்களுக்கே இந்த விஷயம் தெரியும், வாங்கி இது வரைக்கும் யூஸ் பண்ணாதவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு சில பேருக்கு கேட்டு தெரிஞ்சிருந்தா தெரிஞ்சிருப்பாங்க. அது என்னன்னா, உங்களுக்கு தெரியுதா பாருங்கள், அங்கே ஒரு பிளாக் கலராக இருக்குது பார்த்தீங்களா, அது என்னன்னா ஸ்னெயில். நான் ஸ்னெயிலே வாங்க, என்னடா இது, இப்படா இந்த டேங்கில் இந்த ஸ்னெயில்லாம் வந்தது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தெரியாதவங்க கேட்கலாம், தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் எப்படி வந்துச்சுன்னு. அது என்னன்னா நான் சொல்கிறேன். அது எப்படின்னா, இந்த பிளான்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பாண்டு அந்த மாதிரி தான் எடுப்பாங்க, நேச்சுரல்லேருந்து எடுப்பாங்க இல்லைங்களா. அப்படி எடுக்கிறதுனால ஏற்கனவே ஸ்னெயில்ஸ் எல்லாம் வந்து இதில் வந்து எக்லே பண்ணியிருக்கோம். அது எக்கு வந்து ரொம்ப மைக்ரோ சைஸில் இருக்கும், அது நம்ம கண்ணுக்கே தெரியாது ஓகேங்களா. அதை வந்து என்ன கழுவினாலும் அது என்ன பண்ணாலும் போகாது. நான் வந்து கழுவி தான் போட்டேன் எத்தனைக்கும், இந்த பிளான்ட்ஸை வந்து கழுவி தான் போட்டேன். அப்படியும் இந்த ஸ்னெயில்ஸ்லாம் வந்திருக்கு பார்த்தீங்களா, நிறைய இருக்குது. இங்கெல்லாம் இருக்குது, இது இங்கே கூட இருக்குது பாருங்கள், இங்கே கூட இருக்குது. அது எப்படி வந்துச்சுன்னா, அதுதான் இது ஒட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது கழுவுனா கூட போகல, அப்படியே வச்சதுனால இதுலேயே ஹேட்ச் ஆகி இங்கே அங்கங்கே சுற்றிகிட்டு இருக்குது. அங்கே பாருங்கள், இங்கே கூட என்னோடய இது மாலிஃபிஷ் டேங்கில் கூட இருக்கு பாருங்கள், சாரி மாலிஃபிஷ் ஃப்ரை டேங்கில் கூட ஒன்று இருந்தது, ஏதோ இங்கே இருந்தது. அது ஒரு பாருங்கள், கேமரா அது தெரிய மாட்டேங்குது, அது ரொம்ப சின்னதாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும், அங்கங்கே இருக்கும். ஒரு சைஸ் கொஞ்சம் பெருசாகிடுச்சு, எதுவும் பெருசாகல. இது பெருசாகிடுச்சுன்னா நிறைய நிறைய இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமே. நான் இதை என்ன பண்ணுறதுனே தெரியல சரிங்களா. இது வந்து எப்படி வந்துச்சுன்னா மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து இந்த பிளான்ட்லேயே ஒட்டி இருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, நேச்சரில் வைல்டு அதாவது பாண்டில் போய் எடுக்கும் போது, இந்த பிளான்ஸ் எடுக்கும்போது இந்த பிளான்ஸை இதுக்கு முன்னாடியே ஸ்னெயில்ஸ் வந்து எக்லே பண்ணிடும் ஓகேங்களா. அந்த எக் வந்து இதுலேயே என்ன சொல்ல ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. அதை வந்து நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் இருக்க தண்ணியில் கழுவுனா என்ன தான் கழுவுனாலும் போகாது. அதை நம்ம டேங்கில் போட்டு கொஞ்ச நாள் ஆன பிறகு ஹேச் ஆகிடும், இந்த மாதிரி வெளியே வந்துடும். இங்கே எதோ பாருங்கள், ஒட்டி இங்கே ஒன்று இருக்குது, ரெண்டு இருக்குது, இந்த மாதிரி வெளியே வந்துடும். இது வந்து நல்ல விஷயம்னு கேட்டிங்கன்னா, கம்மியாக இருக்கிற அளவு நல்ல விஷயம் தான், அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சம் மோசமான விஷயம் தான். ஏன்னா நிறைய டேங்கில் கொச்ச கொச்சுன்னு தான் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஓகேங்களா. அதுக்காக தான் சொல்கிறேன் ஓகே. இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறது தான் இந்த வீடியோ ஓகே.